அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம மீந்து போன இட்லியிலேருந்து சூப்பராக ஒரு இட்லி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியை வந்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லியில் செய்கிறத விட இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு லெஃப்ட் ஓவர்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ காலையில் செஞ்ச இட்லியாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி தான், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இது பார்த்திங்கன்னா கொடை மிளகாவில் 3 கலர் இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த 3 கலரையுமே எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொடை மிளகாவும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா அந்த இட்லி மஞ்சூரியனுக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொடை மிளகா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. கடல் எண்ணெய், கோல்டு வின்னர், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவு ரெண்டும் வந்து கலந்து எடுத்துக்கிறேன். அதாவது மைதா மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணி அதை வந்து ஆயிலில் போடுங்க. ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளோட இட்லி எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மிச்சம் இருக்கிற அந்த இட்லியை வந்து இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்லையே, வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து நம்ம வதக்கிடக்கூடாது, இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொடை மிளகா, அந்த 3 கலர், அதாவது எல்லோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீன் 3 கலர் வச்சுருக்கேன். 3 கலரையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட டொமேட்டோ ரெட் சில்லி ரெண்டுமே கலந்த மாதிரி சாஸ் வச்சுருக்கேன், சில்லி டொமேட்டோ சாஸ். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன், சின்ன கரண்டியில் சேர்த்துக்கிறேன். சாஸ் ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்வீட் கிடைக்கும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் இட்லி மஞ்சூரியன் சாப்பிடும்போது. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட இட்லி மஞ்சூரியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததும் இது கூட நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த இட்லி, அதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா வந்து கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே கூட நீங்கள் கொத்தமல்லி தலை கூட தூவிக்கலாம். சூப்பராக பாருங்கள், லெஃப்ட் ஓவரான இட்லியை வச்சு நம்ம இட்லி மஞ்சூரியன் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.